வெல்கம் டு அஸ்பிரா டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியாம் நீசன் நடித்த இந்த கிரே படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் ஒட்டவே அப்படின்ற கேரக்டரில் அவர் வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு உல்ஃப் ஒரு ராயல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃப் வந்து அங்கே த்ரெட்டனிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து இவர் வந்து காலி பண்ணுறாரு. வந்து அவருடைய கடைசி நாள் ஜாப்பில் அதை வந்து இது பண்ணுறாரு. வந்து ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டில் வந்து போகிறாரு. வந்து ஃப்ளைட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிடுது. கிராஷ் ஆகி வந்து அந்த ஆயில் ஒர்க்கர்ஸ் அவங்களாம் அங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஆயில் கம்பெனிக்கு. அந்த ஆயில் ஒர்க்கர்ஸ் மொத்தமாக வந்து கொஞ்சம் பேர் இறந்துடுறாங்க, கொஞ்சம் பேர் சர்வே ஆகுறாங்க. அந்த சர்வே ஆகிறவங்க வந்து அலாஸ்காவில் வந்து அந்த அலாஸ்கா அந்த ஸ்னோ இருக்கு இல்லையா, அதில் வந்து கரெக்டாக விழுந்துடுறாங்க. மோசமான குளிர் இருக்கிற இடம், அவங்களெல்லாம் வந்து குளிர் வந்து பயங்கரமாக இருக்குது, அதை வந்து தாங்கவே முடியல அவங்களால. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லீவ்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இன்ஜுரினால் அவர் வந்து இறந்துடுறாரு. வந்து அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட பேர் இருக்கார் லியாம் நீசன், அவர் வந்து இந்த இதுக்கு வந்து இந்த குரூப்பு சர்வேயர் அப்படின்ற குரூப்புக்கு வந்து அவர் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அவர் சார்ஜ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சடன் சார்ஜ் எடுத்தோடனே அவர் பார்த்தீங்கன்னா உல்ஃப் வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த குரூப் வந்து அவர் வந்து காப்பாற்றி விடுறாங்க பாருங்களேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் வந்து உல்ஃபால் வந்து இறந்துறாரு. ஹென்ரேஸ் அப்படின்றவர் வந்து ஒருத்தர் உல்ஃபால் இறந்துறாரு. அந்த கிராஸ் சைடு விட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் லியாம் நீசன் ஒட்டவே வந்து சொல்கிறாரு. வந்து ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் குரூப், அவங்க குரூப்பில் வந்து அவர் வந்து இவருடைய அந்த லீடர்ஷிப் மேலே அவர் வந்து சந்தேகம் வருது. நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறார். அவர் வந்து அந்த செத்து போனவங்களோட அந்த பர்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதை அவங்க வீட்டுக்கு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் இவங்களுக்கும் ஆர்குமெண்ட் வருது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட வந்து வாட்சில் வந்து ரேடியோ பீக்கான் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. அது சிக்னல் டிவைஸ் அது வந்து பீக்கான் அப்படின்னா கொஞ்சம் போயிட்டு நெருப்புலாம் இது பண்ணிட்டு இது ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு. உல்ஃப் வந்து அவர் வந்து காலி பண்ணிட்டு நிறைய உல்ஃப் வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உல்ஃப் வருது. எல்லாருமே மரத்தில் ஏறிடுறாங்க, நெருப்பு வச்சு விரட்டுறாங்க. டயஸ் வந்து கட்டுப்பாய் போயிட்டு என்ன பண்ணுறாரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து ஏ உன்னால் தானே எல்லாமே நம்ம வந்து வேற மாதிரி பிளான் போட்டுருக்கலாம், நீ போனால் முட்டாள்தனத்தினால தான் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து மாதிரி அவர் வந்து குத்து வர மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து கத்தியை வந்து வாங்கிட்டு அவர் வந்து அவர் மன்னிப்பு கேட்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உல்ஃப் வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணிடுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபை வந்து இவங்க வந்து காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணி அதை அப்படியே சமைச்சு சாப்பிட்றாங்க. யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கான வேறு வழி கிடையாது, ஏன்னா ஏதாவது சாப்பிட்டு தானே வேணும். ஸோ இந்த டைமில் தான் வந்து ஒட்டவே வந்து ஒரு முடிவு போகிறாரு. இந்த லீடர் உல்ஃப் தான் வந்து இந்த மாதிரி மற்ற உல்ஃபுங்களாம் அனுப்பி நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுது, குரூப் வந்து டெஸ்ட் பண்ணுது எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாரு. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த பணியிலே வந்து இறந்துடுறாரு. இது பேர்லாம் வந்து இந்த லைன்லேருந்து அந்த இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகணும் வந்து. ஸோ அப்போ வந்து நடுவில் கயிறு கட்டி போகிறாங்க பாருங்களேன். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்படியே அந்த கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்துட்டு அவர் வந்து உல்ஃப் அப்படியே காலி பண்ணிட்டு அப்படியே வந்து ஸோ அவரை வந்து காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயஸ் இருக்கார் இல்லையா வந்து கீழே விழுந்து அவருக்கு வந்து செம்மையாக அடிபடுறது. ஸோ இப்போ அவரையும் வந்து விட்டு போகிற நிலமையில் தான் இருக்காங்க. அவரே வந்து சொல்கிறார் என்னை விட்டு போயிருக்கடா, என்னை வந்து கூப்பிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சுற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் வந்து விட்டு போகிறாங்க. அதோட வந்து அவருடைய இது வந்து முடிஞ்சிடுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓட்டவே ஹென்ரிக் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து திடீர்னு சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு தண்ணி மாதிரி ரிவர் மாதிரி இருக்குது. அது அந்த இடத்துல வந்து உல்ஃப் வந்து விரட்டுது பாருங்களேன். இப்போ வந்து அந்த ஹென்ரிக்ன்றவர் வந்து அந்த தண்ணியில் மாட்டி அவர் வந்து இறந்துடுறாரு. இப்போ ஒட்டவே மட்டும்தான் தனியாக இருக்காரு. அவருக்கும் உல்ஃபுக்கும் அல்பா உல்ஃப் இருக்கு இல்லையா, அவருக்கும் அந்த மெயின் வில்லன் உல்ஃபுக்கும் இவருக்கும் வந்து சண்டை வருது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட படத்தை முடிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படியே வந்து இவர் வந்து கையில் ஒரு பாட்டில் உடச்சிட்டு அப்படியே ஒரு வெப்பன் மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அந்த உல்ஃப் வந்து வருது, அதோட படத்தை முடிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்று போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப் வந்து ஃபஸ்ட்டு இவர் ஷூட் பண்ணார் இல்லையா, உல்ஃப் வந்து சாகர நிலமையில் இருக்கும் அந்த மாதிரியே வந்து உல்ஃப் கிடக்குது. ஸோ இவரும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலமையில் தான் இருக்கார். ஆனால் இவர் வந்து உல்ஃப் மேலே வந்து படுத்திருக்காரு. ஸோ அதோட படத்தை வந்து முடிக்கிறாங்க. இவரோட ஃபேட் வந்து இவர் வந்து இறந்தாரா இல்லையா அப்படின்ற தெரியாத அளவுக்கு முடிக்கிறாங்க. வந்து இந்த படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க, 25 மில்லியன் பட்ஜெட்லேயே எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 81.2 மில்லியன் அளவு கலெக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு சான்ஸே கிடையாது. எக்ஸலண்ட்டான ஒரு சர்வைவல் மூவி, ஒரு அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு த்ரில்லர் மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் தான் ஷேர் பண்ண வச்சேன். நெக்ஸ்ட் ரிவியூவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் இது மாதிரி ரிவ்யூஸ் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன்.